மகிழ்ச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆனந்த், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போது இந்த ராஜபாளையத்தில் ஒரு முகாம் நடக்குது, ஸ்ரீபகவத் மிஷன் அவங்க தலைமையில் ஒரு முகாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நானும் ஆக்சுவலாக கிளாஸஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்றது ஒரு விஷயமே வந்து நம்மளுக்கு நிறைய அதை பற்றின ஒரு தவறான கருத்துக்கள், தவறான ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆன்மீகம்னா ஏதோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வயசானதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் நம்ம வேலை நம்மளை சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் எடுத்துகிட்டு எங்கேயோ போய் காட்டில் இருக்கிற மாதிரி தவம் செஞ்சுட்டே இருக்கணும், எல்லாத்துலேருந்தும் விலகி வாழ்க்கையிலேருந்தே ஒரு விலகி போகிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஆக்டிவ் லைஃப் ஏ முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் ஆன்மீகம் அப்படின்ட்டு நிறைய ஒரு தவறான கருத்து இருக்குது. இப்போ உண்மையிலே பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு அது உண்ட நிறைய வார்த்தைகளே ஆன்மீகம்னா முக்தி, மோட்சம், மனோலயம், மனோநாசம், அந்த விஷயங்கள்லாம் அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய விஷயம் நம்மளுக்கு என்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கூட புரியல. அதனால் நிறைய தவறான கருத்து நமக்குள்ளே அப்படி போயிடுச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை வாழ்க்கையை இன்னும் நல்லா எப்படி வாழ முடியும் அப்படின்னு நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஈவன் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுட்டு இருக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸ், லைஃப்குள்ளே மேரேஜ் லைஃப் அந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ராக போகிறவங்க, பசங்க, எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அவசியமான விஷயம். இது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்ன்றது நிறைய நம்மளுக்கு இன்னும் சில கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, இதுனா ஏதோ ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ சில குருக்கிட்ட போய் நம்ம கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுகிட்டே இருக்கணும். அப்புறம் சில கருத்துக்கள், நிறைய ஃபிலாசபி இருக்குது, அத்வைத்தா இருக்குது, துவைத்தா அந்த மாதிரி நிறைய ஃபிலாசபிலாம் இருக்குது. அந்த ஃபிலாசபியோடு நம்ம அட்டாச் ஆகி அதை ஒத்துக்கிட்டு அது எப்படிலாம் சொல்லுதோ அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நம்ம கருத்துக்கள் அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். உண்மையிலேயே பார்த்தோன்னா நம்ம எப்படி இங்கே பகவத் மிஷனில் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோன்னா, மனதின் இயக்கத்தை புரிஞ்சிக்கிறது தான் ஆன்மீகம். நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, மனதில் என்னென்ன மாதிரி இயக்கங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், எந்த இடத்துல நம்மளுக்கு வேலை இருக்குது, எந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்னு கிளியராக பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு சாதாரண அறிவியல் ரீதியான விஷயம். இது வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு நிறைய தவறான கலரெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அப்படி பார்க்காம நம்ம இங்கே எப்படி புரிதலில் எப்படி பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறோன்னா, இது வந்து அறிவியல் ரீதியான ஒரு சார்ந்த விஷயம். மனசு எப்படி ஹேண்டில், இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பிரச்சனை கூட, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியல அப்படின்னா நான் போய் கற்றுக்க முடியும், யார்கிட்டயோ போய் கற்றுக்க முடியும். இல்லை எனக்கு கார் ஓட்டவே வரலனா கூட ஒரு டிரைவரை ஏற்பாடு பண்ணிக்க முடியும். இல்லை என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு அவங்க கூட என்ன கார் ஓட்டி எங்கேயாவது போகணுன்னா என் கூட வந்து டிரைவ் பண்ணிட்டு வர முடியும். ஸோ வெளியில் இருக்கிற பிரச்சனைலாம் இந்த மாதிரி தான், யாராவது ஹெல்ப் கூட வாங்கிக்கலாம், எனக்கு தெரியலையா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் பாசிபிள் இருக்குது. வேற இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கருத்து புக்ஸ் எல்லாம் படித்தாலும் சரி, எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஃபைனலாக உங்களுக்கு வர கோபம், உங்களுக்கு வர கவலை, வருத்தம், மனக்கவலை, குழப்பம், பயம், இதெல்லாமே நம்ம மட்டும்தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். யாரும் வந்து உங்களுக்காக ஹேண்டில் பண்ணவே முடியாது இல்லையா. என்ன சொன்னாலுமே அது ஒரு கருத்தாக தான் உள்ளே இருக்கும். ஸோ நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளுக்கு இது தெரியாமல் தான் வந்து எப்படி ஒரு மூட்டையை சுமந்துட்டே நம்ம ஒரு செயல் நடந்து போகணும்னா, எப்படி கஷ்டப்பட்டு பாரத்தை சுமந்துட்டே எப்படி செயலை செய்வோமோ அந்த மாதிரி நம்ம இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் வெளியில் இருக்கிற செயலையும் சரியாக செய்ய முடியல நம்மளால். இங்கே தான் ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் அட்டென்ஷன், நம்ம கவனம் ஃபுல்லாக இங்கே எப்படி சரி பண்ணுறது, ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதில் இருக்கிற பதட்டம், அதில் இருக்கிற பயம், இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் குழம்பி போய் பிரச்சனை மாட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் செயலும் வந்து அந்த பதட்டத்தில் சரியாக செய்யாமல் போயிடுறோம். ஸோ நம்ம இப்போது மெயினாக இங்கே என்ன சொல்லித்தரோம் அப்படின்னாவே, மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு மனசில் வர உணர்வுகள், எண்ணங்கள், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும், அது எப்படி வருது, அது என்ன மாதிரி இயக்கம் இருக்குது அப்படின்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கிட்டோன்னே, கம்ப்ளீட்டாக ஒரு சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக அறிவியல் ரீதியாக புட்டு வச்சுற மாதிரி கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே, இங்கே என்ன பண்ண முடியும், இங்கே எனக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதை பற்றின கிளியர் புரிதல் வந்துட்டாவே அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனை ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அந்த பதட்டம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் செயலை கூட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா நம்ம முழு கவனமும் செயலில் போயிடும் அப்போது. ஸோ அதை தான் நாங்கள் இங்கே புரிதல் அப்படின்னு சொல்லித்தரோம். இது வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. என்ன மாதிரி இன்னும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பகவத் ஐயான்றவர் அவரும் நிறைய இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. அப்புறம் நாங்கள் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் ஞான முகாம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம், 3 நாள் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயே வந்து இருந்து தங்கி இந்த கருத்தை வந்து வேறு வேறு ஆங்கிளில், வேறு வேறு கோணத்தில் நிறைய பேர் இதை பற்றி பேசி, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் கிளிக் ஆகலாம் இல்லையா. ஒருத்தருக்கு ஆன்மீக ரீதியாக தான் புரியும், ஒருத்தருக்கு சயின்டிஃபிக்காக சொன்னால், இந்த காலத்து இளைஞர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சயின்டிஃபிக் ஆங்கிளில் சொல்லும்போது ஒரு லாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சு கேட்ச் பண்ணிக்க முடியுது.
என்ன நம்ம ஸ்பிரிச்சுவல்னால் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம், நமக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, யாரோ வயசானவங்களுக்கு செட் ஆகிற விஷயம், எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கிறதுனால நிறைய பேர் இதுக்குள்ளே வரவே மாட்டேன்றாங்க. ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப அவசியமான விஷயம் வாழ்க்கைக்கே. இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையே இன்னும் சுலபமாகிடும், எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், வாழ்க்கையே ஒரு விளையாட்டாகிடும், ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி தான் இந்த பகவத் மிஷனில் வந்து புரிஞ்சிட்ருக்கிறப்பறம். ஸோ இதை தான் நாங்கள் எல்லாருக்கும் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதை பார்த்துட்ருக்கிறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்கள். இதை பற்றின நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, ஈவன் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிற அளவுக்கு, ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கிற அளவுக்கு புக்ஸ் இருக்குது, இல்லை ஆன்லைன் வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நேரில் வந்து கேம்ப் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த தெளிவை நீங்களும் பெறலாம், நீங்களும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய நோக்கம். இங்கே நன்றி, வணக்கம்.